புதுவசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிஷ்பியஸ ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்களிலே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. இந்த ராசியில் வர நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இந்த ராசியில வருது. இவங்க இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா அழகானவர்கள் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. மக்கள் ரசிகரா இருக்கும், பார்த்தோடனே எல்லாரும் இவங்ககிட்ட பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, மக்களுடைய ஆதரவு இவங்களுக்கு இருக்கும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும், மேதைகளா இருந்தாலும், அவங்களுடைய லைன்ல வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தால் கூட விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் பிரபலமாகிறது ரொம்ப கஷ்டம். அந்த வந்து அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை வந்து காசாக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. தெரியல, எனக்கு விஷயம் தெரியும் அவ்வளோதான், அதனால வந்து காசாக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிறைவான குணம் கொண்ட இவர்கள், கொஞ்சம் பொறாமையும் கொண்டவர்கள். அடுத்தவர்களுடைய ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்து மனசுக்குள்ளேயே கொஞ்சம் ஜலஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். அதே ஸ்கேண்டல் பேசுறது, மற்றவங்களை பற்றி தனக்கு தெரிஞ்ச ரகசியங்களை வந்து உடனே வந்து இந்த வெளியில் சொல்லி அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு அந்த ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க, அந்த கிசு கிசு அது மாதிரி பேசுறதுலாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் ஜாஸ்தி இந்த ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் இவங்க வந்து தனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம திரும்பி கெடுதல் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி செய்த உதவிக்கும் உடனே நன்றி சொல்ல மாட்டாங்க, மனசு வச்சுப்பாங்க, ஆனா மனசுல வச்சுட்டு இருக்க விஷயத்த வெளியில சொன்னதுன்னு தெரியும், தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவர்களால் வந்து அந்த ஒரு வார்த்தையை இவங்களால சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு பிரஸ்டீஜ். ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்கிறது சுருக்கமா பார்ப்போம். ராகு வந்து இவங்களுடைய ராசியில இருந்து இத்தனை நாளா ரணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் இருந்தார். அவர் அங்கேருந்து கிளம்பி பெயர்ச்சியாகி கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறார். அது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு 5வது வீடு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து ஒரு பாம்பு கிரகம் உட்காரும் பொழுது ராசிப்படி கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து தற்சமயம் இந்த 1.5 வருஷத்துக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதே மாதிரி கேது பகவான், கேது பகவான் வந்து இதுவரைக்கும் இவங்களுடைய ராசிக்கு பிரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில இருந்தார். அவர் அங்கிருந்து கிளம்பி எப்பவுமே அவங்க ராகு கேது எல்லாமே எல்லாருக்கும் அந்த பர்டிகுலர் அந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ரிவர்ஸ்ல போவோம், பின்னால் பின்னோக்கி தான் போவோம். மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் சந்திரன் உட்பட எல்லா கிரகங்களுமே முன்னோக்கி தான் போகும், 1வது இடம், 2வது இடம், 3வது இடம் இப்படி தான் போகும். ஆனா இந்த ராகு கேது கிரகங்கள் மட்டும் தான் இருக்கிற இடத்துல இருந்து பின்னோக்கி போகும். அப்படி பாத்தீங்கன்னா கேது பகவான் விரயஸ்தானத்துல இருந்த மகரத்துல இருந்து விரயஸ்தானமா இருந்த அந்த இடத்துல இருந்து இவங்க கேது பகவான் இப்போ 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர்றார். அந்த லாபஸ்தானம் அங்க யார் ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் அங்க இருக்காரு, அவரோட இந்த கேது பகவான் போய் சேர்றார். அது நல்ல ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் 3 ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 3, 6, 11 இந்த கிரகங்களில் இந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், தீய கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். தீய கிரகங்கள், தீய கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாய், அதே மாதிரி
அதே மாதிரி தேவரி புதன் இதெல்லாம் தீய கிரகங்கள்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய தீய கிரகம் தான் இருக்கும் இடத்தில் பலங்களை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கேது பயிற்சியால இவங்களுக்கு நல்ல லாபங்கள் வரப்படும். செய்தொழில் வியாபாரம் நம்ம நல்லா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது கவலைப்படாமல் ஆரம்பிக்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியில மெயினா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராகு அந்த பக்கம் நல்லது பயந்தா இந்த பக்கம் கேது கெடுதல் செய்யும், இந்த பக்கம் கேது நல்லது பண்ணா அந்த பக்கம் ராகு கெடுதல் பண்ணும். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்செப்ட். ரெண்டு பேரும் ஒரே டயத்துல நல்லதும் பண்ண முடியாது, கெட்டதும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஏழு வீடு வித்தியாசம் வரும். இவர் இருக்க இடத்துல நேரடியான இடத்துல தான் அவர் இருப்பார். அப்போ அவர் நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல கெட்ட இடமா படும், அந்த இடம் கெட்ட இடமா இருந்தால் இந்த இடம் நல்ல இடமா இருக்கும். இப்படிதான் எங்களுடைய இந்த கிரகத்தினுடைய அமைப்பு இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால இந்த ராகுகேது பேச்சில் இந்த கும்பராசிகளுக்கு நேர்களுக்கு அதிகபட்சமான லாபங்களையும் நல்லதையும் அள்ளி அள்ளி கொடுக்க போறது கேது பகவான். ராகு பகவான் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் ஆஃபீஸ் பாய்ஸ் வேலைக்கு போறவங்களுக்கு ஆஃபீஸில் சில தொல்லைகள் வரும். இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியாது. இடம் மாறுறது, அதாவது டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஆகும். மேலதிகாரிகளால் சில குடைச்சல்கள், வேலை பழு, இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையில இவங்க தலை கட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த ராகு பகவான் கொடுப்பார். சரி, கேது பகவான் என்ன சார் பண்ணுவார் அந்த நேரத்தில் அப்படின்னா, அதுக்குண்டான அதிகபட்சமான வருமானத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், சுறுசுறுப்பை கொடுப்பாருன்னு சொல்லுவார். கேது பகவான் வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவருடைய பலன்கள் மாறும். எதுவோ ராகோ எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த கிரகத்து ஓர அதிபதினு சொல்லுவோம், அதனுடைய தன்மைகளை அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த 1.5 வருஷம் ஃபுல்லாக புதனோட வீட்டில் இருக்க போகிறார், கேது பகவான் இந்த 1.5 வருஷம் ஃபுல்லாக குருவோட வீட்டில் இருக்க போகிறார். அதனால இது கிரகங்கள், இந்த ரெண்டு கிரகங்களும் தீய கிரகங்களாக இருந்தாலும் சுபத்தன்மை பெற்றுவிடும். அதுல லாபமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவோட தன்மை கேதுவுக்கும் ராகுவோட தன்மை மாறி புதனோட தன்மை வந்துடும். ராகு வந்து தீய கிரகம், அவருடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி புதனை அர்ப்பண ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நல்ல ராகு கேது பேச்சு இந்த வருஷம் எல்லாருக்குமே 12 ராசிக்குமே வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்லலாம். அடுத்தபடியா செய்தொழில் வியாபாரம். செய்தொழில் வியாபாரம் பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சதை விட இவ்வளோதான் வரும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதை விட அதிகமான லாபங்கள் வரும். லாபம் வந்து அதிகமாக வரும்பொழுது அதை சேர்த்து வைக்கணுங்கிற அடுத்த கான்செப்டும் வருது. ஆனால் நீங்கள் இந்த வாட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய லாபத்தை புதிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், புதிய தொழிலை தாராளமாக துவங்கலாம். ஏன்னா கேது பகவானும் சனி பகவானும் கும்பராசிக்கு ரொம்ப அனுகூலமான இடத்துல இருக்கிறார். அதனால தைரியமாக நீங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த நேரம் இந்த ராகுனுடைய 5வது இட பேச்சு அவ்வளோ சௌக்கியமாக இல்லை சார், நல்லதுன்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, போல்னஸ், அதாவது ஒரு தைரியம் இருந்தால் தான் நம்ம அரசியலில் வந்து வர முடியும். அந்த போல்னஸ், அந்த தைரியம், அதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து செவ்வாய் ராகு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு 5வது இட போய் உட்கார்ந்துடுறாங்க. அதனால உங்களுடைய திட்டங்கள் எதையும் வெளியில சொல்லாதீங்க. நான் இப்படி பண்ணப்படுறேன் இப்படி பண்ணப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு முன்னால் அது உங்களுடைய மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்க கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் தொழில இருக்கக்கூடிய எதிரிகள் அதை பயன்படுத்திக்குவாங்க. ரெண்டாவது, உங்களுடைய பேச்சை உங்களுக்கு கத்தியா மாறலாம். ஸோ மேலிடத்திய அது உங்க தலைமை அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வருஷம் குறைய போகுது, குறையலாம். ஏன் அப்படின்னா ராகு பகவான் வந்து சரியான பொசிஷன்ல இல்லை. 6வது இடத்துல இருக்கும்போது ருணராக சத்ருஸ்தானம்னு சொன்னேன், அந்த ருணராக சத்ருஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இது எல்லாத்தையும் ஒழிச்சார், எதிரிகள் எல்லாம் அடக்கி வச்சார், கடன்கள்லாம் கட்டுக்குள்ள இருந்தது. அதே சமயம் வந்து வியாதிகள் அதுவும் அவ்வளவு தூரம் ரொம்பவும் படுத்துறவங்கள. ஆனால் அந்த இடத்துல இருந்து ராகு பகவான் கிளம்பி 5வது இடத்துக்கு போயிட்டார். இப்போ நேர இங்க இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வேற வழங்குவாங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஏற்கனவே அவருடைய ஆதிபத்தியம் இப்ப மாறிடுத்து, புதனோட ஆதிபத்தியத்துக்கு போயிட்டார். அவர் அதெல்லாம் சாப்பிட்டாரு. அந்த சாப்பிட்ட ராகுவான் வந்து அரசியல்
அரசியல் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால புதுசா ஏதாவது கட்சி மாறணும், இருக்கிற இடத்துல மாறினா ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சு ஏதாவது பிளான் பண்றதா இருந்தா இந்த 1.5 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. அதே சமயம் போராடி தேர்தலில் நிக்கிறதுக்கு இடம் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி வெற்றி பெறுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு நம்பிக்கையா சொல்றதுக்கு இல்லை. அதனால யோசனை பண்ணி ரொம்பவும் தீர ஆலோசிச்சு ஒரு ஒரு மூமெண்ட்டையும் நீங்க பண்ணணும். அடுத்தது மாணவர்கள், மாணவ மாணவிகள் இந்த வருஷம் சாதிக்க போறாங்க, மிகப்பெரிய சாதனை வரும். கும்பராசியில இந்த வருஷம் சனி பகவான் அனுகூலமா இருக்கார், அடுத்தது குரு பகவான் ரொம்ப அனுகூலமான இடத்துக்கு வரப்போறார். இப்படி பல அனுகூலங்கள் உங்களை தேடி வரப்போற. ராம பகவான் மிதுன ராசியில் இருக்கும்போது புதனை ஆக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டார். அப்ப புதனுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் அவர் வாரி வழங்குவார். இந்த ராகு கேது பயிற்சியால மாணவ மாணவிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா ராகு புதனோட வீட்டில் இருக்க, கேது குருவோட வீட்டில் இருக்க, அதனால இந்த ரெண்டு கிரகங்களுமே புதனாகவும் குருவாகவும் மாறிவிடும். அதனால அதனுடைய தன்மைகள் சாப்டர். மாணவர்களுக்கு இது ரொம்ப அனுகூலமா இருக்க போறது, அவர்களுடைய முயற்சி சரியான பலனை கொடுக்க போறது, தேர்வுகள்ல மிக நல்ல மார்க்குகள் வாங்கி அவங்க நினைச்ச இடத்துக்கு, அதாவது இந்த ஸ்கூலு இந்த காலேஜ், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அந்த திட்டம் இந்த வருஷம் கைகூடும், ரொம்ப அருமையா கைகூடும். அது ஒரு நல்ல விஷயம். கும்பராசினால இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாருமே இந்த வருஷம் சாதிக்க போறாங்க. அவங்களுடைய அந்த இது சொல்லுவாங்க ப்ராஜெக்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா முடிச்சு ரொம்ப வெற்றிகரமா நடத்திட்டு போறாங்க. இதுநாள் வரைக்கும் வெளிநாட்டு உழைச்சாச்சு, ஒரு 15 வருஷம் இருந்தாச்சு, தாய்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கவங்களுக்கும் தாய்நாட்டுக்கு திரும்பறதுக்கு உண்டான வழிவகைகள் இப்ப கரெக்டா. அங்கேயே எடுத்துட்டு வந்த ஒரு மூலதனத்தை இங்க நல்லதா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா செய்ய முடியும். ஏன்னா கும்பராசிக்கு பொதுத்தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டோம். அதனால வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மூலதனங்களை வச்சு இங்க இந்தியாவில ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சு கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க முடியும். அடுத்ததான் பெண்கள். பெண்கள் இந்த ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா சாதிப்பாங்க. உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கு அவங்க நினைச்ச இடத்துக்கு இட மாற்றம், பதவி மாற்றம், ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கப்படும். ராகுக்கு எதுவாக இவங்களுக்கு ரொம்ப 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 அனுகூலமான பலன்களை சொல்ல முடியாது. அது என்ன பண்ண, இவர்களுடைய பொறுமை, பெரியவங்களை எடுத்து காட்டக்கூடிய அந்த மரியாதை, இதையெல்லாம் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லூஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத பேச்சுக்கள், இதெல்லாம் இந்த விஷயம் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா குருவா ஆக்ட் பண்ண போற கேது பாவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்கள தண்டிப்பார். ஸோ 11வது இடம் நல்ல அமையாக இருந்தோம். அந்த கேது அப்படிங்கிற ஒரு குரு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு குரு ரெண்டு குருவா இருக்கு, தனுசுல குரு வந்து குருவா வந்து கேது பகவான் உட்காரும் பொழுது அதனுடைய வேலைகளை அவர் செய்ய ஆரம்பித்தான். மேலும் இந்த ராசி பெண்களுக்கு இந்த வருடம், இந்த வருடம்னா இந்த ஒரு 2019 முடியறதுக்குள்ள அருமையான திருமண பாக்கியங்கள், கல்யாண யோகங்கள், உத்தர பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டு குழந்தை பிறப்பு உண்டு, நல்ல செய்து தேடி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வீடே கட்டலை சார், நாங்கள் வாடகைட்டில் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு கால்களோ அரைகளோ நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ராசியினருக்கு இந்த வருடம் அமைகிறது. இப்படி பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நல்ல பல பலன்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் மடத்துக்கு போய் அவருடைய ஜீவசம்பந்தியை பார்த்துட்டு எல்லாரும் உட்கார்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும். மேலும் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு, காசி முடிவில் காசிக்கு போயிட்டு அங்கே கங்காஸ்நானம் செஞ்சுட்டு அங்கே இருக்க காசி விஸ்வநாதரின் விசாலாட்சியும் பார்த்துட்டு வர்றது மிக நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த கும்பராசி பலன்களை ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மிக மிக உன்னதமான எதிர்காலத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் வேண்டிட்டு இதோட முடிச்சுக்கோ. நன்றி, வணக்கம். கிரகங்கள்லேயே இந்த ராகுகேது
இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.